ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம புரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புரோட்டாக்கு ஏற்ற மாதிரி கடையில் செய்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம ஹோம்லேயே செய்யலாம், வீட்லேயே செய்யலாம். அது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள், சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கறி மசால், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, ஏலக்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தேங்காய், ஜீரகம், வெங்காயம், தக்காளி, நடக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக. தேவையான அளவு உப்பு. அப்புறம் சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எலும்பு சிக்கன், எலும்போடு இருக்கிற கறி, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நாட்டுக்கோழி மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வாட்ரு ஊற்றிட்டு அந்த ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேஸ்டில் என்னென்ன இருக்குதுன்னு, தேங்காய், ஜீரகம், வெங்காயம், தக்காளி, நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டுன்னு எல்லாத்தையும் ஒரே பேஸ்ட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதை இதில் போட்டு வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிச்சு ஊற்றணும் இதில். அதனால் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் தாளிக்கிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி சும்மா வீட்டில் செய்கிறோன்னா கடுகு வெங்காயம் போட்டு தாளிப்போம். இப்போ வந்து நம்ம கடை ஸ்டைலில் ஒரு இது பண்ணுறதுனால இதுக்கு வந்து இந்த கறி மசாலா ஒன்று ஒன்றா தாளிக்கணும். பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட சால்னாவும் கடை ஸ்டைலில் சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிராம்பு போட்டிருக்கோம், பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கறி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதை தூக்கி நம்ம ஆல்ரெடி குழம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஸோ வெயிட் பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ வந்துருச்சு நமக்கு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தாளிச்சு ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இந்த குழம்பை வந்து அடுப்பில் வச்சுருங்க. அப்படி எடுத்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போட்டோம், இஞ்சி போட்டு ஸ்மெல்லாம் போடணும், கறி வேகணும் இல்லையா, அதனால் நம்ம எடுத்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இது கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்கி மணமணக்குது நமக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடை ஸ்டைலில் இருக்கு இந்த சால்னா. பராட்டாக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பராட்டா சால்னா. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போயே ஸ்மெல் இவ்வளோ அட்டகாசமாக இருக்கே. பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா ரெண்டு இல்லைங்க, நாலு பரோட்டா கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கடை ஸ்டைலே நம்மளும் பரோட்டா சால்னா வீட்லேயே பண்ணலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.